வர வேண்டும் நீயே சாயி பாபா வரம் வேண்டினோமே சாயி பாபா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே உன் மனசுல உள்ளத உள்ளபடியே அப்பா இப்ப சொல்ல போறேன் கேள் அன்பே இன்னைக்கு உன்னுடைய இதயம் எதை நினைச்சு யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கோ அதையும் நான் அறிவேன் உன் மனசு எது கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோ அதுவும் எனக்கு தெரியும் மகிழ்ச்சியாக பேசி சந்தோஷமாக சாப்பிட்டு அளவில்லாமல் உறங்கிய நாட்கள் எல்லாம் கடந்து போய் அளவில்லாத யோசனையோடையும் ஓய்வில்லாத வேலையுடனும் மகிழ்ச்சி இல்லாத கவலையுடனும் எப்போதுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கனே நீ செய்கிறதெல்லாம் சரியான்னு முதல்ல யோசிச்சுப்பார் முதல்ல நீ நல்லா இருந்தால் தானே உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பம் நல்லா இருக்கும் உனக்காக கவலைப்பட்டது போய் இப்போ நீ உன் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சு யோசிச்சு உடலும் மனசும் சோர்ந்து போயிருக்க இன்னும் என்னுடைய சில பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா தன்னுடைய குழந்தைகளின் நிலையை நினச்சி அவர்களை தவறான வழியிலிருந்து காப்பாற்றுங்க அப்பான்னு என்கிட்ட கேட்குறாங்க என்னுடைய பெண்ணுக்கு சரியான துணையையும் என் மகனுக்கு சரியான வேலையும் அமைச்சு கொடுக்கன்னு என்கிட்ட கேட்குறீங்களே என்னுடைய குழந்தைகளா உங்களுடைய குழந்தைகளை நான் பார்த்துக்க மாட்டேனா எல்லோருமே என் பிள்ளைகள்தான் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத இப்போ உன்னுடைய கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும் பலருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற நிலையில் நீ இருக்க எழுந்ததுலேருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் உனக்கான பொறுப்புகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அன்பு குழந்தையே நீ எனக்குள்ளேயும் நான் உனக்குள்ளேயும் இருக்கும்போது உனக்கு நிச்சயமாக நல்லது தானே நடக்கும் பிறகு எதுக்காக உன் பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் ஒழுக்கமாக வளர்க்கணும் நல்ல வேலை அமையணும் நல்ல மாலை அமையணும்னு எப்பொழுதுமே அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எத்தனை வயசானாலும் நீ எனக்கு இன்னும் சிறு குழந்தை தான் உனக்கான அப்பா நான் இருக்கும்போது உனக்கு பிடிச்சதை எப்படி தராமல் இருப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையையும் மட்டுமே என்கிட்ட கொடுத்தா போதும் உனக்கான எல்லாத்தையுமே அப்பா நான் பார்த்துக்கிறேன் மனசை தேத்திக்கோ உன்னுடைய கர்மாவின் தீவிரத்தை நானே அடக்கி காட்டுறேன் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை நிச்சயமாக நானே செய்து கொடுப்பேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையான 16 செல்வங்களையும் நானே உன்னை தேடி வந்து சேர்ப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் ஓ மனசில் உள்ளது எல்லாமே என்னுடைய பொறுப்பாக இருக்குது அதை எல்லாத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்